சாய்ராம். மசூதிக்கு துவாரகா மாயி என்று பாபா அளித்த பெயர். பாபா எந்த உண்மைக்காக உழைக்கிறாரோ அதையே காட்டுகிறது. கந்த புராணத்தில் இந்த சொல்லுக்கு பொருளாக நான்கு வருணத்தவர்களுக்கும் நான்கு வித வாழ்க்கை பயன்களான அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை பெறுவதற்காக எப்போதும் திறந்த கதவுகளை உடைய இடம் என்று கூறப்படுகிறது. பாபாவின் மசூதி யாவருக்கும் திறந்தேயுள்ள காரணத்தால் அவர் கொடுத்துள்ள பெயர் மிகவும் பொருத்தமானதே. பொறு, உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். நீ வெகு நாட்களாக எதிர்பார்க்கும் நல்ல செய்தி விரைவில் உன்னை வந்து சேரும். இது என் மங்கள வாக்கு. அன்பின் மூலமாக செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். அமைதியையும் ஆசியையும் கொண்டு வராத அன்பு செயல்கள் உலகத்தில் எதுவுமே இல்லை. இறக்கும் வரை பணி செய், நான் உன்னுடன் உள்ளேன். நான் போன பின் எனது ஆன்மா உன்னுடன் துணை புரியும். இது சாய் கூறிய வாக்கு. நீ எல்லையற்றவன், மரணமற்றவன், பிறப்பற்றவன், எல்லையற்ற ஆத்மா. ஆதலால் நீ அடிமையாக இருப்பது உனக்கு பொருந்தாது. எழுந்திரு, விழித்துக்கொள், எழுந்து நின்று போராடு. அளவற்ற ஆற்றல், பெரும் ஊக்கம், அளவு கடந்த அஞ்சாமை, அளவில்லாத பொறுமை, இவையே நமக்கு தேவை. எல்லா ஆற்றல்களும் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களால் எதையும் செய்ய முடியும் என்பதை நம்புங்கள். நீங்கள் பலவீனர்கள் என்று எண்ணாதீர்கள். எழுந்திருங்கள். உங்கள் உள்ளிருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துங்கள். என் குழந்தைகளே, இரக்கம் கொள்ளுங்கள். ஏழைகள், அறியாமையில் இருப்பவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் ஆகியவர்களுக்காக இரக்கம் கொள்ளுங்கள். இதயமே நின்று போகும் வரையிலும் இரக்கம் கொள்ளுங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் இயலாது என்று ஒரு நாளும் சொல்லாதே. ஏனெனில் நீ வரம்பில்லா வலிமை பெற்றவன். நம்பிக்கை, நம்பிக்கை. நம்மிடத்தில் நம்பிக்கை, கடவுளிடத்தில் நம்பிக்கை. இதுவே மகிமை பெறுவதின் இரகசியம். உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கு. ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்திருக்கிறது. அறிவு, உள்ளம் ஆகிய இரண்டில் எதை பின்பற்றுவது என்ற போராட்டம் எழும்போது உள்ளம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள். சுயநலத்துடன் வாழாமல் நான் அல்லேன் நீயே என்னும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். எல்லா நன்மைகளுக்கும் ஒழுக்கங்களுக்கும் இதுவே அடிப்படை பண்பு. ஒவ்வொருவருக்கும் அவர்களின் உண்மை இயல்பை போதியுங்கள். உறங்கும் ஆன்மாவை தட்டி எழுப்புங்கள். அது விழித்து எழுந்து தன் உணர்வுடன் செயல்பட தொடங்கிவிட்டால் சக்தி வரும், பெருமை வரும், நன்மை வரும், தூய்மை வரும். எவையெல்லாம் மேலானவையோ அவையெல்லாம் வரும். ஒவ்வொரு ஜீவாத்மாவிலும் தெய்வீகத்தன்மை மறைந்திருக்கிறது. வெளியேயும் உள்ளேயும் இருக்கும் இயற்கையை கட்டுப்படுத்தி உள்ளே குடிகொண்டுள்ள இந்த தெய்வீக தன்மையை மலரும்படி செய்வதுதான் முடிவான லட்சியமாகும். உன்னால் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது என்றால் மாறாக சேவை செய். நேர்மையுடன் நில்லுங்கள். தைரியமாக இருங்கள்.
சற்றும் பிறழாத நீதிமானாக இருங்கள். தோல்வி கண்ட போதும் துவளாமல் இருங்கள். ஆன்மீக வாழ்க்கைக்கோ மனதுக்கோ உடலுக்கோ பலவீனத்தை உண்டு பண்ணும் எதையும் உன் கால் விரலாலும் தீண்டாதே. நமது வாழ்க்கை சிறந்ததாகவும் தூய்மை உடையதாகவும் இருந்தால் மட்டும்தான் உலகம் சிறப்பும் தூய்மையும் பெற்றதாக இருக்க முடியும். உறுதியுடன் இரு, அதற்கு மேலாக தூய்மையாகவும் முழு அளவில் சிரத்தை உள்ளவனாகவும் இரு. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாகவே நீ ஆகிவிடுகிறாய். நீ உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுகிறாய். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உறுதியும் உனக்குள்ளேயே குடிகொண்டிருக்கின்றன. அன்பு, நேர்மை, பொறுமை ஆகியவற்றை தவிர வேறொன்றுமே நமக்கு தேவையில்லை. அன்புதான் வாழ்க்கையாகும். ஏழைகளிடமும் பலவீனர்களிடமும் நோயாளிகளிடமும் கடவுளை காண்பவனே உண்மையில் கடவுளை வழிபடுகிறான். விக்கிரகத்தில் மட்டுமே கடவுளை காண்பவனின் வழிபாடு ஆரம்ப நிலையில் உள்ளது. நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள். நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி நம்மை அமைத்து கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி ஆகிய மூன்றும் வெற்றிக்கு இன்றியமையாதவை ஆகும். அத்துடன் இவை அனைத்திற்கும் மேலாக அன்பு இருந்தாக வேண்டும். தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் எல்லா வழிபாடுகளின் சாரமாகும். நீ எதை செய்தாலும் அதன் பொருட்டு உனது மனம் ஆன்மா முழுவதையும் அர்ப்பணித்து விடு. நீங்கள் கடவுளின் குழந்தைகள், அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள், புனிதமும் பூரணத்துவமும் பெற்றவர்கள். யாரையும் வெறுக்காதே, யாரையும் காயப்படுத்தாதே, யாருக்கும் வலி உண்டாக்காதே. மிக முக்கியமாக யாரை குறித்தும் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளாதே. எதை கொடுக்கிறாயோ அதைத்தான் பெற்றுக்கொள்கிறாய். இந்த உலகத்திற்குள்ளே தூய்மையான நேர்மறையான எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் மட்டுமே நீ அனுப்புகிறாய் என்பதில் கவனமாகவும் கண்டிப்பாகவும் இரு. சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.